வணக்கம். நான் ஃபெமிலா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறேன் பிஷப் ஹீபர் காலேஜ் திருச்சியில். ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் நான் அறிமுகம் ஆயிருக்கிறேன். இந்த வீடியோவில் நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், பேட்டன்ட் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறோம், நம்ம ரிசர்ச் மெத்தடாலஜிலாம் பண்ணுறோம், அதே மாதிரி தான் அந்த பேட்டன்ட் எதுக்கு வாங்குவோம், ஏன் வாங்கணும் அப்படின்னா, நம்ம செஞ்சிட்ருக்கும் போதே இப்போ நீங்கள் ஒரு சயின்ஸ் ஓரியன்டாக நீங்கள் செய்யலாம், சயின்ஸ் இல்லை சோஷியல் ஓரியன்டாக செய்கிறா, இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக நாம் செய்கிறோம் அப்படின்னா, ஒரு புதுமையாக நம்ம ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம வாங்குறதா என்ன அப்படின்னா காப்புரிமை. அதுதான் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, பேட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காப்புரிமை அப்படிங்கிறது ஏன் வாங்கணும், எதுக்காக வாங்கணும் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். யார் யாரெல்லாம் அந்த காப்புரிமை வாங்குவாங்க, ஏன் வாங்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, காப்புரிமை என்பதுனா என்ன அப்படின்னா, காப்புரிமை என்பது ஒரு கண்டுபிடிப்புக்கு வழங்கப்படும் பிரத்யேகமான ஒரு உரிமையாகும். ஏன் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு உரிமையை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, உங்களை மாதிரியே இன்னொருத்தவங்களுக்கு இது பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் ஆரம்பத்திலே ஒரு ரிசர்ச் மெத்தடாலஜி பற்றி உங்களுக்கு சொல்லும் போது ஒரு யூனிக்னஸ் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அந்த யூனிக்னஸ் தான் நம்மளோட அந்த யூனிக்னஸ்ஸை, அந்த உரிமையை, நம்ம புதுமையாக செஞ்ச ஒன்றை உரிமையாக முறைப்படி இது அத்தாரிட்டியாக, இது எனக்கு தான், அது நான் தான் உபயோகப்படுத்தணும், வேற யாரும் உபயோகப்படுத்துறீங்க அப்படின்னா என்கிட்ட நீங்கள் என்ன செய்யணும், உரிமையை வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காப்புரிமை அப்படிங்கிற இருக்குது. இது வந்து ஒரு தயாரிப்பு அல்லது ஒரு செயல்முறையாகும். ஏதோ புதுசாக நீங்கள் ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, அந்த இப்போ தென்னை மரம் ஏறுறதுக்கு மிஷின் கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, அது வந்து ஒரு புது முறையாக நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு பேட்டன்ட் வாங்கிக்கணும். ஓகே, ஒரு ரிசர்ச் மெத்தடாலஜியில் ஒரு பேப்பரை பற்றி நீங்கள் ஃபுல்லாக அந்த இதை பற்றி, ஒரு நீங்கள் ஒரு கம்ப்யூட்டராக இருந்தால் ஒரு அப்ளிகேஷன் பண்ணியிருக்கலாம், ஒரு லாங்குவேஜ் நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கலாம், அதுக்கு நீங்கள் பேட்டன்ட் வாங்க முடியுமா அப்படின்னா, அது அடுத்ததில் நம்ம பார்க்கலாம். அதுக்கெல்லாம் இதில் வாங்க முடியாது, அது யார் வேணாலும் அந்த மாதிரி செய்யலாம். பட் சில விஷயத்தை நீங்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஒரு பிரத்யேகமான உரிமையை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க, இது நான் செய்யணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பேட்டன்ட் வாங்கிக்கலாம். இது ஒரு பொதுவாக ஏதாவது ஒரு புதிய வழியை நம்மளுக்கு வழங்குகிறது தான் அது. அதாவது ஒரு புதிய ஒரு சிக்கல், ஒரு தென்னை மரம் ஏறுறதுங்கிறது ஈஸியான ஒண்ணு கிடையாது, சிக்கலான ஒரு விஷயம் தான், உயிரை பணையம் வச்சு ஏறுற ஒரு விஷயம் தான். அந்த ஒரு சிக்கலுக்கு ஒரு வழிமுறையை நீங்க கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு புதிய தொழில்நுட்ப தீர்வை நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க பேட்டன்ட் வாங்கலாம். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் இதுலயே அப்படின்னா, எலி ஒரு காப்புரிமை என்ன, என்ன பெருசாக காப்புரிமைங்கிறீங்க, அதோட பிரத்யேகம் அப்படிலாம் சொல்கிறீங்க, எனக்கு எளிமையாக சொல்லித்தாங்க அப்படின்னா சொல்லலாம். எளிய வார்த்தையில் காப்புரிமை என்ன என்ன அப்படின்னா, இலவச கலைக்களஞ்சியமான ஒரு எளிய ஆங்கில வார்த்தை தான் இது. சரிங்க, காப்புரிமை என்ன அப்படின்னா, ஒரு நீங்கள் ஒரு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கீங்க, அப்போ நான் கண்டுபிடிக்காத எனக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் வேணும் இல்லையா. உங்களோட கண்டுபிடிப்பை நீங்கள் உருவாக்குனதுக்கு ஒரு அங்கீகாரம், ஓகேங்களா. அதே மாதிரி நான் பயன்படுத்தாமல் அதை இருக்கிறதுக்கு நீங்கள் வாங்கிக்கிற லைசன்ஸ் தான் என்ன அப்படின்னா காப்புரிமை. சரிங்க, ஒருவேளை யாரேனும் உங்களோட அனுமதி இல்லாமல் நீங்கள் கண்டுபிடிச்ச ஒரு பொருளை உபயோகப்படுத்துகிறாங்கல்ல, அதே மாதிரி உன்னை கண்டுபிடி இது பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நீங்கள் வந்து சொன்ன உரிமை கோரலாம். எப்படின்னா, இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி பொருள் நான் தான் முதல் செஞ்சுருந்தேன், இந்த ராமன் பிள்ளை வந்து பெட்ரோல், தண்ணியில் பெட்ரோல் கண்டுபிடிக்கிறாருன்னு சொல்லியிருந்தப்பெல்லாம் இந்த பேட்டன்ட் பற்றிலாம் அதிகமான பேச்சு இருந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, அதை மாதிரி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒருவேளை நான் கண்டுபிடிச்சதை நீங்கள் கண்டுபிடிச்ச ஒரு பிரத்யேகமான உரிமை இன்னொருத்தவங்களும் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த நபர் மீது ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீங்கள் வச்சிருக்கிற அந்த உரிமையை நீங்க கோரிக்கலாம். நீங்க தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த உரிமை உங்களுக்கு தான். அப்போ உடனே வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிட மாட்டாங்க, காப்புரிமை கொடுத்துட மாட்டாங்க. ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் காப்புரிமை கொடுத்துடாது, அரசு நிறுவனம் தான் நம்மளுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, இந்த காப்புரிமையை கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ காப்புரிமை அப்படிங்கிறது என்ன, நீங்கள் புதுசாக ஒரு வித்தியாசமான ஒன்று கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா, தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் மற்றதை விட ஒரு புரியாத ஒரு விஷயத்தை, ஒரு சிக்கலான ஒரு விஷயத்துக்கு தீர்வு கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், காப்புரிமையை கோரலாம். ஓகேங்களா. இந்த காப்புரிமைக்கு மூணு வகையான காப்புரிமைகள் உண்டு. என்னென்ன அப்படின்னா, காப்புரிமைகள், வடிவமைப்பு காப்புரிமைகள் மற்றும் தாவர காப்புரிமைகள், பயன்பாட்டு காப்புரிமைகள். பயன்பாட்டு காப்புரிமைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு பொருளுக்கு, இப்போ ஒரு ட்ரேயில் காஃபி கொண்டு போகிறோம், அப்போ சிந்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன சின்ன கப்பு மாதிரி அந்த ட்ரேயை நீங்கள் செஞ்சுருக்கலாம், அது வித்
வித்தியாசமாக மற்றவங்களை விட இன்னோவேட்டிவாக ஒரு புதுமையான முறையில் ஒரு யூனிக்கான முறையில் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நீங்கள் பயன்படுத்துகிற பயன்பாட்டு அந்த புதுசாக கண்டுபிடிச்ச அந்த பொருளுக்கு அந்த தீர்வுக்கு நீங்கள் காப்புரிமையை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? வடிவமைப்பு காப்புரிமையில் டிசைன் பண்ணுறது, ஒரு ஷூ வந்து இப்போ ஓடும் போது பின்னாடி தண்ணி அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த ஷூவில் கீழே கொஞ்சம் நம்ம என்ன செஞ்சோம், புதுசாக கண்டுபிடிச்சி புதுசாக புது முறையில் இன்னொரு லேயர் வச்சுருக்கலாம். ஸோ வடிவமைப்பு காப்புரிமை. ஓகேங்களா? இல்லைன்னா ஒரு நீங்கள் இப்போ நான் அந்த ட்ரே சொன்னேன் பார்த்தீங்களா, அதுவே வடிவமைப்பில் தான் வரும், அதில் அது கூட வடிவமைப்பில் தான் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த புதுமுறையாக ஸோ அதை நீங்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க, நீங்கள் தான் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு காப்புரிமை வாங்கலாம். ஓகேங்களா? அப்புறம் தாவர காப்புரிமை, அதுவுமே கூட ஒரு அடுத்த மூன்றாவது வகையான காப்புரிமை. ஒரு பயன்பாட்டு காப்புரிமைங்கிறது ஒரு கலவை, இயந்திரம் அல்லது செயல்முறையின் செயல்பாட்டை பாதுகாக்கிறது. ஓகேங்களா? இப்போ நான் முதலே சொன்னேன் இல்லையா, ஒரு தென்னை மரம் ஏறுறதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் பேட்டன்ட் வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் நம்ம காப்புரிமையை நம்ம என்ன செய்கிறோம், என்ன பண்ண போகிறோம், என்ன மாதிரி காப்புரிமை வாங்க போகிறோம், எந்த செயல்பாட்டுக்கு இல்லை எந்த சிக்கலுக்கு நீங்கள் தீர்வை கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரிசர்ச்சில் இருக்கலாம், அந்த ரிசர்ச்சில் இருக்கும்போது நீங்கள் ஒரு பயாலஜிக்கல் ரிசர்ச்சில் கூட இருக்கலாம், ஒரு தெளிவாக ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு இந்த விதமான டெக்னிக்கை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு செயல்பாட்டு முறையை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை நான் வந்து கெமிக்கலில் இது கண்டு இந்த ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன் ஒரு கெமிக்கலில், அது அப்போ நான் இல்லை நான் ஃபிசிக்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிச்சேன், இல்லை என்னோடய மெத்தடாலஜி இப்படி ஃபேஸ் இப்படி பண்ணேன், சோஷியாலஜியில் என்னோடய மெத்தடாலஜி இப்படி கொண்டு போனேன், அவங்க இயல்பாக ஒரு இப்போ கண்ணு தெரியாதவங்களுக்கு எளிமையாக நடக்கிறதுக்கு இந்த ஸ்டிக்குன்னு வச்சுருக்கேன், அந்த ஸ்டிக்கு தானாகவே எங்கே போகிறாங்க பக்கத்தில் யார் யார் இருக்கிறாங்கங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லும், புதுமையாக நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், மற்றவங்க செஞ்சதை விட நீங்கள் புதுமையாக செஞ்சுருக்கீங்களோ அதுக்கு நீங்கள் பேட்டன்ட் வாங்கலாம். ஓகேங்களா? தானாகவே ஒரு இப்போ ரோபோ கண்டுபிடிச்சிருக்கீங்க, தானாகவே அது அந்த மாதிரி ட்ரே எடுத்துகிட்டு போய் காஃபி கொடுக்கும், அது சென்சாரில் அது இயங்கும், அதை நீங்கள் ஒரு காப்புரிமை வாங்கலாம். ஓகேங்களா? ஒருவேளை மழை மாடியில் துணி காய போட்டிருக்கீங்க, மழை வந்தால் வீட்டுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு தெரியாது, அது எப்படி தெரியணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு சென்சர் மேலே ஒரு இது வச்சுருக்கலாம், மழை தண்ணி பட்டோனையே உங்களுக்கு கீழே அலாம் அடிக்கலாம், புதுமுறையாக நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் காப்புரிமை வாங்கலாம். இதுதான் காப்புரிமை. ஓகேங்களா? இதுதான் என்னது? காப்புரிமை. அப்போ காப்புரிமை என்றால் என்ன? ஒரு புதுமையான ஒரு விஷயத்துக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இல்லைங்களா, காப்புரிமைங்கிறது எளிய வார்த்தை, அதாவது ஒரு புதுமையாக நீங்கள் ஒரு சிக்கலுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிருக்கீங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? சிக்கலுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிருக்கீங்க. சிக்கலுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? தீர்வு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? அதுதான் என்ன அப்படின்னா காப்புரிமை. அடுத்த கிளாஸில் காப்புரிமையை எந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரிலாம் எந்த மாதிரி ப்ராஜெக்ட்கெலாம் கொண்டு வரோம் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். காப்புரிமை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். காப்புரிமை நம்ம ஏன் வாங்கணும், எதுக்காக வாங்கணும், காப்புரிமைனா என்ன அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லிட்டேன். காப்புரிமை நம்ம வாங்குறதுனால நம்ம பிரத்யேகமாக கண்டுபிடிச்சிருக்கோ பொருளுக்கு ஒரு உரிமையை வாங்கிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இது ஆங்கிலத்தில் பேட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசர்ச் மெத்தடாலஜி படிக்கும் போது இந்த பேட்டன்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம், அதனால தான் இதையும் நம்ம பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த பேட்டன்ட்டோட முக்கியத்துவம் என்ன, ஏன் நம்ம வாங்கணும், யார் இது நமக்கு கொடுப்பா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். காப்புரிமை என்ன செய்கிறது, ஏன் இதை வாங்கணும் அப்படின்னா, நீங்கள் புதுமையாக கண்டுபிடிச்ச ஒரு பொருளுக்கு, நான் சொன்னேன் மாடியில் துணி காய போட்டீங்க அப்படின்னா மழை பெஞ்சிருந்து வீட்டுக்குள்ளே தெரியாது, ஒருவேளை நம்ம தூங்கிட்டு இருக்கலாம், மத்தியான நேரத்தில் மழை வந்துருச்சு, அந்த மழை துளி பட்டோன்னு அது உங்களுக்கு அலாம் அடிக்கிற மாதிரி புதுசாக ஒரு கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு புதுமையான கண்டுபிடிப்பு. இந்த புதுமையான கண்டுபிடிப்புக்கு நீங்கள் அரசாங்கத்திட்ட காப்புரிமை வாங்கிக்கிறோம். இதை யார் கொடுப்பா அப்படின்னா, எந்த ஒரு தனியார் நிறுவனமும் இந்த காப்புரிமை நம்மளுக்கு தராது, அரசாங்கம்தான் இந்த காப்புரிமையை நம்மளுக்கு தரும். சரிங்களா? அப்போ ஒரு கண்டுபிடிப்புக்கான காப்புரிமை யாரால் வழங்கப்படுகிறது? அரசாங்கத்தால் நமக்கு வழங்கப்படுகிறது. அப்போ கண்டுபிடிப்பாளருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு, எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு, ஆக்சுவலாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ண உடனே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அதுக்கு பணம் கட்டி கட்டி, ஆக்சுவலாக நம்ம சொன்னால் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இருக்கும்போது ரினிவல் பண்ணுவோம், அது மேற்கொண்டு இந்த கண்டுபிடிப்பு இன்னும் என்னோட காப்புரிமையில் தான் இருக்குது அப்படின்னு உரிமை கோரிக்கிட்டே இருக்கும்.
முதல் அஞ்சு வருஷம் ஒரு அமௌண்ட் கட்டுவோம், ரெண்டாவது அஞ்சு வருஷம் ஒரு அமௌண்ட் கட்டி அந்த காப்புரிமை ரினிவல் பண்ணிப்போம், மூணாவது 15வது வருஷத்துல இருக்கும் 20வது வருஷம், அதுக்கப்புறம் அது வந்து பப்ளிக் டொமினிக்கா பொது பயன்பாட்டுக்கு அது போகும். ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம கண்டுபிடிச்ச ஒரு புதுமையான ஒரு பொருளுக்கு, ஒரு இயந்திரத்துக்கு, ஒரு மிஷினுக்கு, ஓகேங்களா, அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு நம்ம யாருடைய அனுமதியை, நம்ம யாருகிட்டேருந்து காப்புரிமை வாங்கிக்கிறோம், அரசாங்கத்திட்டேருந்து காப்புரிமை வாங்கிக்கிறோம். அப்ப அந்த 20 வருஷமும் உங்களோட அனுமதி இல்லாம, நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களோட அனுமதி இல்லாம நீங்க கண்டுபிடிச்ச அந்த புதிய பொருளை யாருமே, புதிய இயந்திரத்தை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப ஒரு புதிய பொருளை நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த உருவாக்குன விதம் நம்ம எளிதா நம்ம வந்து இந்த ரிஜிஸ்டர் பண்ணிட முடியாது. அது நம்ம என்னெல்லாம் போட்டோம், என்னெல்லாம் அந்த ப்ராஜெக்ட்டுங்க, நீங்க அந்த ப்ராஜெக்டுக்காக நீங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்தீங்க, அது என்ன என்ன மாதிரி வார்த்தைகளை நீங்க பயன்படுத்துனீங்க, என்ன மாதிரி பொருட்களை பயன்படுத்துனீங்க, என்ன மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் வச்சு அதை உருவாக்குனீங்க. ஸோ ஒன்னு ஒன்னையும் நீங்க தெளிவா கொடுக்கும்போது தான் அரசாங்கத்தால் நம்மளுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது, காப்புரிமையை கொடுக்கப்படுகிறது. அவங்களாம் தேடி வந்து நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க, நம்ம சொல்லணும் இந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு பொருளை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சில இடத்துல நான் பார்த்துருக்கேன், நாய் வந்து ஒரு கால் நொண்டியாக போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது புதுசாக ஒரு கப்பு போட்டு ஒரு லெக் ஒன்று போட்டிருப்பாங்க, ஒரு இயந்திரத்தில் ஒரு மெட்டலில் ஒரு போட்டிருப்பாங்க, அது மற்ற நாய் மாதிரி அது என்ன செய்யும், இயல்பாக ஓடும், இயல்பாக நடக்கும், தன்னோட வேலையை தானாக செஞ்சுக்கும், நொண்டி நொண்டி போகும்போது நம்ம வளர்ப்பு பிராணி வச்சுருக்கவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் தெரியலையா. ஸோ இந்த மாதிரி புதுமையாக ஒரு பயன்பாடு. ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மழை வந்தால் தெரிகிற மாதிரி ஒரு கருவி, அதேமாரி ஒரு பிளைண்டு வந்து அந்த குச்சி ஊனி போகிறாரு அப்படின்னா தட்டும் போதே பக்கத்தில் யார் இருக்கா, என்ன மாதிரி பொருள் இருக்குது, தண்ணீர் இருக்கா, குழி இருக்கா அப்படிங்கிறத காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு புதுமையான ஒரு இயந்திரத்தை, நீங்கள் ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன வாங்கலாம், காப்புரிமை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பொருள், அப்போ ஒரு பொருளை உங்களோட அனுமதி இல்லாமல், நீங்கள் காப்புரிமை வாங்கின ஒரு பொருளை உங்களோட அனுமதி இல்லாமல் அதை என்ன செய்ய முடியாது, யாரும் ஒருத்தர் உருவாக்கவும் முடியாது, இயந்திரத்தை மறுபடியும் உருவாக்கவும் முடியாது, அதை செஞ்சு விற்கவும் முடியாது. அப்போ அந்த உரிமையை தடுக்கிற உரிமை யாருக்கிட்ட இருக்குது, உங்ககிட்ட இருக்குது. ஸோ இந்த காப்புரிமை யார் உங்களுக்கு வழங்குறா, யார் வழங்குற, அரசாங்கம் நமக்கு என்ன செய்யுது, வழங்குது. சரி, காப்புரிமை யார் வேணாலும் பெற முடியுமா? கண்டிப்பாங்க, காப்புரிமை யார் வேணாலும் பெறலாம். அதுக்கு படிப்பு தான் வேணும், நீங்கள் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கணும், நீங்கள் எம்ஃபில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு தகுதியும் கிடையாது. ஒரு சின்ன பிள்ளை, பொதுவாகவே குழந்தைகள் ரொம்ப வித்தியாசமாக நிறைய ஆராய்ச்சியில் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா. ஸோ அந்த ஆராய்ச்சி மூலமாக ஒரு பொருளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஒரு குழந்தை கூட காப்புரிமை பெற முடியும். அப்போ அதை விண்ணப்பிக்கிறதுக்கு, அந்த காப்புரிமை தாக்கல் செய்கிறதுக்கு என்ன தேவையில்லை, வயது வரம்பு தேவையில்லை, தகுதியும் தேவையில்லை. இது நான் சொல்லலை, ஜாய்ஸ் வார்டு USPTO அப்படிங்கிறத கல்வி மற்றும் அவுட்ரீச்சோட ஒரு டைரக்டர், இயக்குனர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு, காப்புரிமையை தாக்கல் செய்வதற்கு வயது வரம்பு தேவையில்லை. புரியுதுங்களா? ஸோ எந்த வயதினரும் என்ன செய்யலாம், காப்புரிமையை தாக்கல் செய்யலாம். காப்புரிமை தாக்கல் செஞ்சோன்னே எடுத்தோடனே கொடுத்துட மாட்டாங்க, அது பல பேர்கிட்ட கேட்பாங்க, அது மாதிரி வேறு எங்கேயும் இருக்கா, வேர்ல்டு லெவலில் யாரும் அதை வாங்கியிருக்காங்களா, அது மாதிரி யாரும் செஞ்சுருக்காங்க, ஏற்கனவே காப்புரிமை வாங்கியிருக்காங்களா, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் தான் அந்த உரிமையை அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ காப்புரிமை தாக்கல் செய்வதற்கு என்ன தேவையில்லை, வயது வரம்பு தேவையில்லை, தகுதி தேவையில்லை. இதை சொன்னது யார், ஜாய்ஸ் வார்டு. ஜாய்ஸ் வார்ட் அப்படிங்கிறவங்க இதை சொல்லியிருக்கிறாங்க. இவங்க USPTO அப்படிங்கிற கல்வி மற்றும் அவுட்ரீச்சோட இயக்குனர். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, காப்புரிமை எத்தனை வருஷத்துக்கு இது நீடிக்கும் அப்படின்னா 20 வருடங்கள் நீடிக்கும். காப்புரிமை எத்தனை வருடங்கள் நீடிக்கும், 20 வருடம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, முதல் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு வந்து ஒரு அமௌண்ட் நீங்கள் கட்டி நீங்கள் ரிஜிஸ்டர், அதாவது நீங்கள் காப்புரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களை கூப்பிட்டு இன்டர்வியூலாம் பண்ணுவாங்க, சும்மா எடுத்து காப்புரிமை கொடுத்துட மாட்டாங்க, இன்டர்வியூலாம் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூலாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம காப்புரிமையை வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு 5 வருடங்களும் அது நம்ம ரினிவல் பண்ணிக்கணும், மறுபடியும் மறுபடியும் புதுப்பிச்சுக்கணும். நான் தான் இன்னும் நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன், எனக்கு போட்டியாக யாரும் வரலை. ஒருவேளை நீங்கள் அந்த புதுப்பிக்கிறத விட்டு காப்புரிமை பெற முடியும், எது எதுலாம் காப்புரிமை பெற முடியாது அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.